அதான் கமல் சாரோட இந்த நீண்ட நெடிய பயணம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பேருக்கு கிடைக்காது. ஆமாம், உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தாண்டி இந்த மணிரத்னம் படம் போனீங்களே. ஆமாம், மணிரத்னம் மணி சார் படம் வந்து எனக்கு உண்மையில மிகப்பெரிய ஆச்சரியம். இதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் டோட்டலாக இந்த உங்கள் லைஃப்பில் இது வந்து பாரதி ராஜா தான் நினச்சிட்டீங்க. ஆமாம், பாரதி ராஜா சார் தான். சார் சாப்பிட்டுடு சார், சாப்பிட்டுடு சார், கொஞ்சம் இருப்பேன். இப்போ என்ன அவசரம், சாப்பாடு முக்கியமா சாப்பிட்டு முக்கியமா? இது வரேன். மாஸ்டர் வாங்க, என்ன சொல்லலாம், ஒத்த குழம்பு சொல்லிடுவோமா? நேத்தி வந்து உளுந்த பழம், இன்றைக்கி அரிசிய பழம் சொல்லிடலாம். Purple Knot. உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purpleknot.com. அந்த படத்துல எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் சொன்னாங்க. அதாவது முன்னாடியே டைலாக் இல்ல, கேராமும் லைவ் ரெக்கார்ட் தான். கேராமும் லைவ் ரெக்கார்ட் தான். அப்போ எல்லாம் எத்தனை ரிகர்சல், நிறைய ரிகர்சல் பார்த்துட்டு அப்புறம் ஒரு இல்ல இப்ப நிறைய ரிகர்சல்ங்கறத விட ஏற்கனவே ஹியூமருங்கிறதுனால அதை நிறைய போக விட மாட்டார். கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் நிறையா தடவை பார்க்குறது. காமெடிக்கு வந்து நம்ம ஏன்னா அது திரும்ப வராது இல்லையா, அதனால் வந்து அது ஒரே இதுதான் மேக்ஸிமம். ஆனால் கையில் தூக்கிட்டு கேமராவை நம்ம பெருசாக லைட்டு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல. ஆமாம், உள்ளுக்குள்ளே போகிறதெல்லாம் இந்த ஜன்னலுக்குள்ளே எனக்கு அப்போ தான் முத முதல் பார்க்குறேன். நம்ம ஜன்னலுக்குள்ளே உள்ளே வரதுக்கெல்லாம் ஒரு சிமி ஜிப் மாதிரி போட்டு இல்லை இப்படி தூக்கி அப்படி வந்து இப்படி வருவோம். ஆனால் அதெல்லாம் இல்லை, இவர் வெளியே இந்த இவர் கூட இருந்தே கேமரா கையிலே தான் இருக்கு. இப்படியே அந்த ஸ்டூல் மேலே ஏறி அந்த கேமராவோட ஜன்னலுக்குள்ளே இறங்கி அப்படி போறார் அவர் சித்தார்த்து. இவர் பின்னாடியே அந்த ஜன்னல் வழியாக ஏறி உள்ளே போறார். இதெல்லாம் வந்து ஒரே ஷாட்டில் தான் பண்ண முடியும் நம்ம. அதுவும் டைலாக்கு வெளி முதல்ல சைலன்ட் சொல்லிட்டு எல்லாரும் போர்டு வச்சுப்பாங்க. ஒரு விசில் ஊதுனோடனே அதுக்கப்புறம் ஃபோன் கீன்னு எந்த சத்தம் வராது, அப்படியே எடுத்துடுறது. ஹேராமிலே அப்படித்தான் பண்ணணும். பென்னிமில்லே வந்து அந்த பறவை கிறவை காற்று இலை இந்த ரோட்டில் போகிற வண்டிகள் அந்த சத்தமெல்லாம் இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணிடலாம்னு சொன்னாங்க அவங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறவரே அந்த சத்தமெல்லாம் வருது அப்படின்னு சொன்னப்போ இல்லை, அதெல்லாம் கட் பண்ணிடலாம் சார், உள்ளுக்குள்ளே சவுண்டு வந்தால் தான் நம்ம கட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாலு பேர் ரெடியாக வந்து அந்த போர்டை வச்சுட்டு நிற்பாங்க, சைலண்ட் போர்டை வச்சுட்டு. ஒரு விசில் அடித்த உடனே அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகு யாரும் எங்கேயும் பேச, பின் ட்ராப் சைலண்ட் அப்படி இருக்கும், ஆக்ஷன் இதெல்லாம் தான் வரும். கேராமே லைவ் டப் தான் பண்ணும். லைவ் டப், ஐயோ பாடி, ரொம்ப சிறப்பு. அதாவது கமல் சாரோட இந்த நீண்ட நெடிய பயணம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பேருக்கு கிடைக்காது. ஆமாம், உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தாண்டி இந்த மணிரத்னம் படம் போனீங்களே. ஆமாம், மணிரத்னம் மணி சார் படம் வந்து எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா மணி சாரை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, கேள்விப்பட்ட நம்ம அந்த மற்ற ஒர்க் பண்ணாதவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, உதவி இயக்குநர்கள் அல்ல சினிமா சம்மந்தப்பட்ட நடிகர்கள், இவங்கெல்லாம் உட்காந்து நம்ம ரூமில் மொட்டைமாடலாம் உட்காந்து பேசும் பொழுது அப்போ மணி சாரை பற்றி பேசுகிறதா தான். ஏன்னா அவர் படங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், எப்போ வருவேன், சத்தம் போட்டால் அவருக்கு பிடிக்காது, அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் அமெரிக்காவில் படித்தவர், அவர் இங்கிலீஷ் தான் பேசுவார், நம்மளாம் யாருன்னே தெரியாதவருக்கு, இப்படியெல்லாம் மற்றவங்க சொல்லி சொல்லி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் பிரதம மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து ஃபாரின்காருங்க, அவருக்கெல்லாம் வந்து பேச மாட்டார், ஹலோ ஹாய் அப்படின்னு தான் இருப்பார் அப்படின்னு தான் என் மைண்டில். அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருப்பாருன்னு கூட நான் பார்த்ததில்லை, எந்த ஃபங்க்ஷனில் எங்கேயுமே பார்த்ததில்லை. இப்போ டும் டும் டும்னு ஒரு படம், அந்த படத்துக்கு அழகு பெருமாள் டைரக்டர். ஆனால் அது வந்து அவர் அப்போ டைரக்டரை பார்க்கணுமோ அவசியம்லாம் கிடையாது, இவர் தான் அழகு பெருமாள் சார் தான் செலக்ட் பண்ணார், பண்ணியாச்சு பார்த்தாச்சு போய் நடிச்சுட்டு இருக்கோங்க. இப்போ ஒரு நாள் ரெக்கார்டிங்காக வந்து அழகு பெருமாள் சென்னை வரார் ரெண்டு நாள், அப்போ மணி சார் அங்கே வந்திருந்தார். அந்த ரெண்டு நாள் வந்து மணி சார் டைரக்ட் பண்ணார் அந்த டும் டும் டும். ஆமாம், ஏன்னா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி மாதவன் கேட்டிருப்பார், நீ சத்தப்படாமல் இல்லையே நான் கூட்டி போய் காமிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மாதவனை கூட்டிகிட்டு அந்த சந்து சந்தா ஜோதியாகவே அவங்க சிஸ்டரும் விரட்டி போவோம், அந்த அவர் அவர் அவதான் சொல்லி பின்னாடியே விரட்டி போகணும். அப்போ இவர் வந்து நம்ம மைண்டில் எப்படி இருந்ததா, அவனை கொள்ள போனேன் முச்சாமே, ஏய் ராம எங்கடா போனா கிரேன் கொடுற சொல்லு, ப்ரொடக்ஷன்லேருந்து கிரெயின்லேருந்து லைட் மேனில் புறாத்தையும் பேர சொல்லி கூப்பிட்டுருக்காரு அவ்வளோ பேத்தி. நான் நினச்சதில் அப்படியே ஆப்போசிட்டு அப்புறம் அங்கே ஒரு ஷார்ட்டை சொல்லிட்டு கிரெயினை போட சொல்லிட்டு ஒரு குட்டை செவர், நம்ம இந்த குட்டி செவர் இருப்போம் இல்லையா அந்த திருநெல்வேலியில், அந்த பக்கம் ஒரு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கண்ணடி குறிச்சி ஒரு சின்ன செவர், அங்கே ஷார்ட்டை போட சொல்லிட்டு சேரு கீறு தொப்பி கண்ணாடி அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, அந்த செவத்து மேலே ஏறி போய் உட்காந்துருக்காரு.
உட்காந்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த லைட்மேன்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இப்படி சாரியாக அவ்வளோட்டிருக்காரு. அப்போ இந்த மாதிரி பொத்தி பொத்தி இப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது வைக்கை படப்பு இருக்கும். அந்த வைக்கை படப்புக்கிட்ட போகும்போது நான் என்னோடய வேஷ்டி தானே, முழுக்க ட்ரௌசர் போட்டிருந்தேன், அந்த வேஷ்டியை அவுத்து தலைமையில் போட்டுக்கிட்டு அப்படி போனேன் இல்லை அங்கேருந்து, சூப்பர் சூப்பர் இது நல்லாயிருக்கு நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து உடனே பாராட்டி இது நல்லாயிருக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு விஷயங்கள், அவ்வளோதான் எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம். அதற்கு பிறகு நான் அவரை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. படம் முடிஞ்சது. இப்போ கல்யாணம் எனக்கு டும் 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 பத்திரிக்கையில் கல்யாணம்னா டும் டும் டும்னு அடிச்சிருந்தேன் மேலே பத்திரிக்கையில். அப்போ நசீர் தான் மேனேஜர், பத்திரிக்கை வைக்கலாமா வேணாம், மணிஷாருக்கு பத்திரிக்கை கொடுங்க, ஏய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சாலே அவர் வரமாட்டார், நான் வடமல்லி முருகன் கோயிலில் வச்சுருக்கேன் நீ கூட அவருக்கு பத்திரிக்கை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு. நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களை பற்றி பேசியிருக்காரு, உங்கள் மேலே ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு, நீங்கள் கொடுங்க டெஃபினட்டாக வருவார் அப்படி, கோவிலுக்கு வராட்ட கூட வீட்டுக்காவது வருவார் அப்படின்னு சொல்லி நசீர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவர் கொடுக்கணும்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் அவர் கொடுத்தேன், சார் கல்யாணம்னு வாங்கி பார்த்தார், வரேன் வரலை ஒரு சந்தோஷமோ எந்த இதுவும் இல்லை அப்படியா சார் சார் பார்த்தா 7:30 கல்யாணம், 7:25 அப்போ அவருக்கு இந்த இது இருந்தாங்களா பாதுகாப்பு மிஷின் கணவன், 7:25 வடபள்ளி கோயிலுக்குள்ள அவரும் டி ராமாராவ் லட்சுமி ப்ரொடக்ஷன் அவர் இவங்கெல்லாம் 7:20, 7:25 வந்து நிற்கிறாங்க கோயிலுக்குள்ள, இங்கே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கா இவரை பார்த்தா ஐயோ இவர் வந்துட்டார் இங்கே சீக்கிரம் தாலியை கட்டலாம் அப்படின்னு, அடுத்த கொஞ்சத்தில் விஜயகாந்த் சார் வந்துட்டார் வந்துட்டார், இவங்க எல்லாருமே அந்த 7:30 போட்டுன்னா நம்ம மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுப்போம் தாலி கட்டினதுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு பார்த்தா இல்லை 7:30 7:25 வந்துட்டாங்க, வந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, இது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு நடந்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு தான் ராவணனில் கூப்பிட்டு இந்த மாதிரி ராசாத்தின்னு ஒரு கேரக்டர் அதை நீ பண்ணணும் அப்படின்னார். அப்போ அதுதான் முத முத அந்த சினிமாவை பற்றி உட்காந்து அவர் பேசுறது, ராசாத்தின்னு ஒரு கேரக்டர் எல்லா கேரக்டருக்கும் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் வீடியோ ஷூட் பண்ணலை ராவணனுக்கு. அப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சார், டேபிளில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம், இந்த பாம்பேலேருந்து இந்த பையனை பார்த்தோம், ஒரு டான்ஸ் மாஸ்டர் பையன் இந்த பையனை பார்த்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அவர் என்னென்னா துலாமணம் தொல்லும் நிறையா தடவை பார்த்துட்டார் போட்டிருக்கேன் அந்த படத்தை, அதனால் இந்த கேரக்டர் ராசாத்திங்கிற கேரக்டர் வையாபுரி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆனால் நம்ம ஃபுல் இது 6 டேட் கொடுக்க முடியாது இல்லை, இப்போ இருக்க முடியாது, அதனால் வந்து அவர் வேறு யார் ஆர்டிஸ்ட்னு இவரை தான் பொண்ணு இல்லை வேறு யார் பார்க்கலாம் நிறையா செல் பண்ணுறாங்க வீடியோலாம் ஷூட் பண்ணிருக்காங்க, அவருக்கு திருப்தி இல்லை, அதனால் வந்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்த்தேன், ஆனால் வேறு யார் எனக்கு சூட் ஆகலை நீங்கள் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சென்டிமீட்டர் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் சொல்லி சொன்னார். சரி சார் பண்ணுறேன்ட்டேன், சார் 6 பண்ண முடியாது, ஒரு 4-5 படங்கள் இப்போ அந்த ஒரு பேலன்ஸ் ஷூட்டிங் இருக்குது, அப்புறம் டப்பிங் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு, இந்தி தமிழ் 2 லாங்குவேஜ், 1 இந்தி 1 தமிழ் தான் எடுப்பேன், நீங்கள் இந்தி எடுக்கிறப்ப நீங்கள் எப்போல்லாம் வரணுமோ வந்து முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி கொச்சினில் ஷூட்டிங்கில் ஒரு 55 எடுத்திருப்போம், 55 இன்றைக்கி இந்தி எடுக்கிறாங்கன்னா திடீர்னு 1 எக்ஸ்டன் ஆகும், அந்த 1 எடுக்க வேண்டியது 2 ஆகும், ஆனால் தமிழ் மட்டும் 1 முடிஞ்சிடும், இந்தி மட்டும் 1 ஆகும், அப்போ நான் நீங்கள் நாளைக்கு போகலாம் இந்தி தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஈவினிங் ஃப்ளைட்டு போடுவாங்க, நாளைக்கு ஈவினிங் கிளம்பலான்னா மறுபடியும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி இல்லை இன்றைக்கி 1 இந்தியா எக்ஸ்டன் ஆகுது நீங்கள் இருந்து முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்பிவாங்க, இந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் சௌகரியம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தார். இந்தியாவில் இருக்க அத்தனை ஊருக்கும் போயிட்டு வந்தேன், கல்கட்டா ஜான்சி அந்த படத்துக்கு, அப்புறம் மிகப்பெரிய கேரக்டர் ஆனால் படத்தில் வரலைங்கன்னு வருத்தப்படல, ஏன்னா எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த படம். ஐஸ்வர்யராய் ஒரு உலக அழகி, இப்போ பிரியாமணியை வந்து கொண்டுட்டாங்க அந்த கெடுத்துட்டாங்க, இப்போ ஐஸ்வர்யாவை கடத்திட்டு வந்து காட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், இதுதான் ஃபஸ்ட்டு போனோன்னு ஃபஸ்ட் எய்ட்லேயே எடுத்தது காட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், இப்போ ஐஸ்வர்யாவை முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் அது இப்போ நினச்சா கூட ஒரு மாதிரி இருக்கும், அவர் சொல்லி கொடுக்கும்போது முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த ஃபால்ஸோட உச்சியில் அப்படி பிடிச்சி தள்ளி, ஏன்னா ஒரு லேடிஸ் மேலே ஒரு ஜென்ஸ் வந்து கழுத்தில் காலையோ கையோ வைக்கக்கூடாது, நம்ம வந்து திருநங்கைங்கிறதுனால அந்த கேரக்டரை ஃபுல்லாக என் மேலே வச்சு முடியை பிடிச்சி இழுத்து தள்ளி அந்த முளையில் போய் கீழே விழுவாங்கள முனையில் அப்படியே காலை தூக்கி பாவடையை தூக்கிட்டு காலை தூக்கி கழுத்தில் வச்சு அப்படியே சங்க நரிச்சு கொண்டு வருவேன், ஏண்டி உசுருன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா பயங்கரமான எமோஷனல் டைலாக் அந்த இடத்துல வச்சு எடுத்தோம். இதுக்கப்புறம் அங்கே கிளைமாக்ஸ் எடுத்தோம், ஏன்னா இப்போ எல்லாம் சுற்றி உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் விக்ரமை பிடிக்கணும், இப்போ 3 மட்டும்தான் இருக்கும், எல்லாருமே ஒருத்தராக சுட்டு கொலை பண்ணியாச்சு, நான் விக்ரம் ஐஸ்வர்யா 3 தான் இருக்கும், இப்போ இவங்க 2 பேர்த்த எப்படியாவது அந்த வர்ற போலீஸ்ட்டேருந்து காப்பாற்றணும், அதுக்காக
அப்படின்னு கொலை போட்டுட்டு ஒவ்வொரு ஏரியாவா இவங்களை டைவெர்ட் பண்ணி இந்த சவுண்டை கேட்டு அந்த போலீஸ் போனா என்ன ஃபாலோ பண்ணி வருவாங்க. பீட்டர் கைன் தான் அதை எடுத்தார். ஒரு 10 நாள் எடுத்த அந்த ஃபைட்டு. இந்த போலீஸ் பூரா எங்கெங்க போறோம்னு என்னைய துரத்தியே உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கும். வந்துட்டு தான் அங்க இதுல சாலைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கும் அதுல. ஆனா அதை பார்த்தா சோனை இவ்வளவுதான் இருக்கும், அது ஒரு ஆள் உள்ள போலாம் அவ்வளவுதான். தவறி விடுதான் உள்ள அந்த ஒரு ஒரு சுனையும் 10 அடி 20 அடி போகும் ஆழம். அந்த மாதிரி இப்போ விரட்டி வருவாங்க. விரட்டி வரும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஒரு சுனைக்குள்ளே போய் நான் விழுந்துடுவேன், தடுமாறி உள்ளே விழுந்தா உள்ளே போயிடுவேன். உள்ளே பொண்ணு இவ்வளோ நேரம் சத்தம் கேட்டதே இப்போ சத்தத்தை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரமும் அவங்களும் திரும்பி பார்ப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த குழிக்குள்ளே விழுந்து செத்துட்டா ராசாதி அப்படிம்பாங்க. இப்போ இது எல்லாம் எடுத்தோம். அந்த பாறையில் ஓடும் பொழுது அது கமல் சார் சொன்னேன் அந்த மாதிரி காலெல்லாம் தேய்ச்சிருக்கு. பீட்டர் கேன் மாஸ்டர் காலெல்லாம் தேய்ச்சி அதோட பரவாயில்ல ரெஸ்ட் எடுக்கலாமா பார். இல்லை சார் பரவாயில்ல, ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பண்ணேன். அதே மாதிரி டயலாக் பேசும் பொழுது அத்தனை பேருக்கும் இது அழகு பெருமாளுக்கு தெரியும், ஜெரால்டுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். டைலாக் எழுதும்போது ஒவ்வொருத்தருக்கும் டைலாக் எழுதியிருக்கும் இல்லையா. அப்போ என்னுடைய டைலாக்கு மட்டும் நான் என்ன பேசணுமோ மணிசார் அங்கேருந்து வருவார், ஜெரால்டு வருவார், அப்படி இந்த இதுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நம்ம மதுரைசிலாங்க ஊரில் இருக்க கிளவிங்க எப்படி பேசுவோம் அந்த மாதிரி இதுக்கு என்ன பேசுகிறீங்க, அடி பாதகத்தி நல்லா பச்சை பண்ணவர் பச்சை பண்ணால் பொத்தி பொத்தி வளர்த்த மேடி இப்படி பாலா பண்ணுவார் சாகடிச்சு பட்டு இங்கே வந்து முடிச்சுக்கிட்டு நிற்கிறேன் நீ உன் கண்ணு முடி நோன்னா என்ன இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசுவோம். இதெல்லாம் பேச வச்சு ரசித்து கேட்டு அதில் ஒரு 2 இதை தூக்கிடலாமா, இன்னொரு தடவை சொல்லுங்கள், இது இருக்கட்டும், இந்த இது வேண்டாம், இது இருக்கட்டும், ஓகே ரெடி அப்படின்ட்டு என்ன ஒரு ஒரு சீனில் என்ன தான் பேச சொல்லி இதுக்கு என்ன பேசலாம் நீங்கள் பேசுங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்தார். டப்பிங்கில் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காமிக்கணும், அதுக்கு பிறகு மறுபடியும் கரெக்ஷன் தான் மறுபடியும் டப் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். ஆனால் என்ன வரவும் இல்லை கேட்கவும் இல்லை, ஃபுல் டப்பிங் முடித்தேன் ஒரு கரெக்ஷனுக்குங்கிறது கூட கூப்பிடல ராவணனுக்கு. அதான் டபுள் லாங்குவேஜ் எவ்வளோ பெரிய படம், சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்கடுத்து இப்போ நீங்கள் டோட்டலாக இந்த உங்கள் லைஃப்பில் இது வந்து பாரதிராஜாட்டாக நடிச்சிட்டீங்க. ஆமாம் பாரதிராஜ் சார்கிட்ட தான் சொன்னேன், அதுக்கப்புறம் போகாமல் அப்புறம் எடிட்டிங்கில் போய் ஒர்க் பண்ணி அவர்கிட்டே போய் யோ இங்கே சார் தேனிதான் சார் அவர் சொல்லி இங்கே எங்கேயா வந்தேன் அப்படி நான் லெட்டரை கொடுத்துக்கிட்டு உட்காந்துதாங்க வந்தேன் எங்கேயா போய் வேலையை பாரு சொன்னீங்க, நீங்கள் கொடுத்த ஐடியாவில் தான் ஹோட்டல் வேலைக்கு போனேன், அதுக்கப்புறம் சினிமாவில் தேடி வாய்ப்பு கேட்க மறுபடியும் எடிட்டிங்கில் வந்து இங்கே இருக்க அசன்டேட்டரை பழகி அதன் மூலம் நடிக்கலாம்னு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் ரூவில் எனக்கு ஒரு ரூம் அங்கே அவர் ரொம்ப ஒரு நாள் இருந்தேன் அங்கே எடிட்டிங்கில் அதெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு அந்த எடிட்டிங் ஒர்க் பண்ணும்போதே கருத்தமான போய் ஒரே ஒரு சீன் அதில் போய் நடித்து இதெல்லாம் பிறகு கடல் பூக்கள்ல கடல் பூக்கள் தான் பெரிய படம் இல்ல முரளி படம். ஆமா முரளி மனோஜ் படம். ஆமா அதுக்கப்புறம் அள்ளி அர்ஜுன் அவர் சொந்த படம், அது சொந்த படம் வீர சரண் ஆமா பண்ணது. அதே அப்ப பாலச்சந்திரன் நடிச்சிருக்க, பாலச்சந்திரன் சார் நடிக்கல, மும்பை எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டிட்டு பண்ணுவோம்டா நான் உனக்கு இதா பண்றேன் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கல. எல்லா பெரிய டாய் பாலுமேந்திரா பண்ணிட்டீங்க பாலச்சந்திர பண்ணிட்டீங்க இல்லை அதே ஒரு பெரிய விஷயம். முத்துராம் சார் எஸ்பி முத்துராம இல்லை பண்ணல அதான் நீங்கள் இந்த அடுத்த கேட்டகரியில் அடுத்த ஜென்ரேஷனில் வந்ததுனால ஏன் படம் கூட பண்ணியிருக்கேன் பண்ணுமே நைனா நைன் அது ஒரு 2000 இல்லை 2000 2000 முன்னாடி 2002 நைனா இல்லை 2000 தான் இல்லை இல்லை 2 2 நினைக்கிறேன் என்ன தெரியல எனக்கு வேற அது வேற தேதி கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப இது. ஆமாம் என்னன்னா அப்போ கல்யாணம் ஆகலை நம்ம படம் பண்ணும்போது உனக்கு. ஆமாம் அதனால தான் 2000. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா ஐயாபுரி இந்த எம்எஸ் பாஸ்கர் இளவரசு தியாகு இதெல்லாம் ஒரு ஒரு கோஷ்டியாக நம்ம ஆமாம் டெல்லி கணேஷ் சார் டெல்லி ஆமாம் டெல்லி கணேஷ் நம்பி எந்த ஊர் வேணாலும் போயிடலாம். ஆமாம் இல்லை அதே மாதிரி இளவரசன் நம்பியும் போகலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹோட்டலில் எங்கெங்கே ஹோட்டல் இருக்கு எத்தனை மணி வரைக்கும் திறந்துருப்பான் இங்கே என்ன இருக்குங்கிறது வரைக்கும் அவருக்கும் தெரியும். ரூட்டும் தெரியும் போனால் கார் ரூட் தெரியும். மயில்சாமி அப்படிதான் அந்தந்த ஊரில் போய் அந்த பார்த்த இடத்துல அடுப்பு பற்ற வச்சிடுறது இல்லை 3 கல் இருந்தால் போதும் 4 சுள்ளி இருந்தால் போதும் பத்த வைக்கடா சட்டியை தூக்கி போட்டு வருத்துறது வருத்துறது. டெல்லி என்ன வந்து அந்த பக்கத்து இடத்துல இருக்கிற மாமி எல்லாம். ஆமாம் நாங்கள் இது போனோமே குற்றாலம் போயிருந்தோம் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம். அந்த டைமில் ஒரு நாள் கூட லாரன்ஸ் மாஸ்டர்லேருந்து நாங்கள் 10 பேர் இருக்கோம்னா எம்எஸ் பாஸ்கர்லேருந்து டெல்லி கணேசன்னா சாம்ஸு 10 பேர் நாங்கள் மௌலி சார் 10 பேரும் 2-3 காரில் கிளம்புவோம் ஒரே டைம் தான் கிளம்புவோம். 3 பேர் ரூம்லேருந்து கிளம்பும்போது அங்கே யார் மாமின்னு பார்த்து சொல்லி வச்சிருது கிளம்புற என்னது இன்றைக்கி
இட்லி போட்டுருவேலா, இட்லி என்ன தொட்டுக்கிறதுக்கு, கொத்தமல்லி சட்டி ரைட், இது கொஸ்டு பண்ணலாமா, கொஸ்டு ஒன்று வச்சுக்கோ, பொங்கல் கொஞ்சம் பண்ணுவோமா, ஆளுக்கு ரெண்டு நைன். அது ஒரு 2000 முன்னாடி 2002 நைனா இல்லை 2000 தான் இல்லை இல்லை டூவா டூன்னு நினைக்கிறேன், என்ன தெரியல எனக்கு வேற, அது வேறு தேதி கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப இது. 1:30 சார் சாப்பிட்டு சார் சாப்பிட்டு சார் கொஞ்சம் இருப்பேன், இப்போ என்ன அவசரம், சாப்பாடு முக்கியமா சாப்பிட்டு முக்கியமா, இரு வரேன் மாஸ்டர் வாங்க என்ன சொல்லலாம், ஒத்த குழம்பு சொல்லிடுவோமா, நேத்தி வந்து உளுந்த பழம் இன்னைக்கு அரிசிய பழம் சொல்லிடலாம், மோர் மிளகா சுண்டக்காய் வத்தல் நல்ல தயிர் சாதத்தை வெளுமூணு பிசைஞ்சு அதில் கொஞ்சம் மோர் மிளகாயை தாளிச்சிடுறீங்களா, தாளிச்சுட்டு ஒத்த குழம்பு கொஞ்சம் வச்சுக்கோ, மோர் குழம்பு வெண்டைக்காய் போட்டால் ஏன் கருணக்கிழங்கு நல்லா இருக்குமே